நீ பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க சிரிப்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க தோலை குலுக்கிட்டு என்ன வேணாலும் சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்து பயப்பட்ட அப்படின்னா கண்டிப்பா ஆங்கிலமும் வராது நட்பும் தொடராதுன்னு புரிஞ்சுக்கோ யார் நம்மள பார்த்து கிண்டல் பண்றாங்களோ யார் நம்மள பார்த்து கேலி பண்றாங்களோ யார் நம்மள பார்த்து சிரிக்கிறாங்களோ நம்மளுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய நண்பன் நண்பன் அல்ல புரிஞ்சிட்டு அன்னியோட விட்டுடு அவரும் உருப்படுவாரு நீயும் உருப்பிடுவேன் ஏன்னா நம்மளுடைய அரியர்ஸும் அட்டண்டன்ஸும் ஆசிரியர்களால் தீர்மானிக்கப்படலை நம்மளுடைய தோழர்களால் தீர்மானிக்கப்படுது அதனால புரிஞ்சுக்கோங்க ஒரு பத்து நிமிடம் ஆசிரியரோடு பேசி இறங்கி போய் வகுப்புலேருந்து அடுத்த வகுப்புக்கு போக போறோம் அப்படின்னா காரிடாரில் பேசிட்டு மேம் ஐ இல் டாக் வித் யூ இன் இங்கிலீஷ் என்ன இங்கிலீஷ் ஆக இருந்தாலும் சரி ஆங்கிலேயன் என்கிட்ட நீ அவ்வளவு மதிப்பு கொடுத்தா போதும் அழகாக பேசிட்டே போ ஆசிரியர் சிரிச்சுட்டே அது மறுபடியும் மாற்றி கொடுப்பார் கொடுத்துட்டே வரும்போது ஒரு பத்தே நிமிடம் இல்லையா மாலை திரும்பி போகும்போது கேட் வரைக்கும் போகிறோம் டீச்சரோட பேசிட்டு ஒரு பத்து நிமிஷம் உங்களோட இங்கிலீஷில் பேசுகிறேன் மேம் நான் பேசுகிறேன் எல்லாரும் சிரிப்பாங்கன்னு என் குழந்தைங்க சொல்லும்போது சொல்லுவேன் நான் தாய் தகுப்பன் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தா நீ எழுந்துச்சு நடந்திருக்க கூட மாட்டேன் நடக்க ஆரம்பித்த போது எத்தனை தடவை விழுந்து தெரியுமா நீ விழுந்த போதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு ஒவ்வொரு தடவை நீ விழும்பொழுதும் இன்னும் பலவானாக நீ எழுந்துச்சு நிற்ப அப்படின்னு சொல்லி விழுந்தே கிடக்கிறது தான்ப்பா தப்பு விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறதுல தப்பே கிடையாது அப்படி புரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்பா அம்மா சிரிக்க மாட்டாங்க கண்டிப்பா சிரிச்சிருக்க மாட்டாங்க ஆசிரியர் சிரிச்சா உன்னுடைய ஆசிரியரா இருக்க முடியாது நண்பன் சிரிச்சா அது நட்பும் அல்ல அது நண்பனும் அல்ல ஒரு ஏ போர் சைஸ் பேப்பர்ல ஒரு ஃபாண்ட் டுவெல்வ்ல டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட்ல டுவெல் சைஸ்ல ஒன்னே கால்ல இருந்து ஒன்றரை பக்கத்துக்குள்ள உன்னுடைய வாழ்க்கை வரலாறு நீ முடிச்சிட்டேன்னா தட் இஸ் ரெஸ்யூமே அதை தவிர மற்ற எல்லாமே வேற பேர் அந்த ரெஸ்யூமேல அத்தனை வெரைட்டி இருக்கு ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல் கடைசியாக முடிச்ச பரீட்சையிலிருந்து தொடங்கிட்டு போகிறது அதுதான் நீங்கள் வெளியில் போகும்போது கேட்பாங்க நான் சொன்னேன் இல்லையா பக்கத்தில் வரட்டி தட்டி வித்துட்டு இருந்த குழந்தை இப்போ யூஎஸ்ல உட்காந்துட்டுருக்கா அப்படின்னு வேறொரு கல்லூரிக்கு அவருக்கு இன்டர்வியூ போன போது ஹெச்ஆர் அவர்கிட்ட கேட்ட போது யுவர் ரெஸ்யூமே ப்ளீஸ் அப்படின்ன போது ஷீ ஸ்மைலிங்லி செட் ஐ ஹவ் காட் டூ ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரெஸ்யூமே ஹெச்ஆர் ரொம்ப ஆச்சரியத்தோட பட்டார் வாட் ஆர் த டூ ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரெஸ்யூமே ரொம்ப அலட்சியமாக கேட்ட போது ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் குழந்தை தானே அப்படின்னு பார்த்த போது நான் சொல்கிற குழந்தை பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொண்ணு அந்த குழந்தை ஒன்னும் சொல்ல சிரிச்சிட்டே சொன்னா தர் இஸ் சம்திங் கால் ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல் ரெசியூமேனு ஒன்று இருக்கு குரோனாலஜிக்கல் ரெசியூமேன் இருக்கு அதை தான் நீங்க பயோடேட்டான்னு சொல்வீங்க டார்கெட்டட் ரெசியூமேனு ஒன்று இருக்கு எந்த வேலைக்கு போகணுமோ அதை மட்டுமே மைய புள்ளியாக வச்சு மிக்சட் ரெசியூமேனு ஒன்று இருக்கு அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹெச்ஆர் கேட்டார் எந்த காலேஜ் ப்ராடக்ட் மணி அப்படின்னு தான் கல்லூரி நிற்குது ஆசிரியர்கள் நிற்கிறாங்க கல்லூரியோட பெயர் நிற்கக்கூடிய இடம் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எந்த கல்லூரி ப்ராடக்ட்மா நீ கேட்டாங்க அப்படின்னா நாங்க அத்தனை பேரும் வாங்கின சம்பளத்துக்கு அன்னைக்கு தான் உண்மையான சத்தியமான அழகான ஒரு ஊதியம் அன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு அது போக அந்த குழந்தை போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மூணு நான் சொன்னேன் இல்லையா டொமைன் நாலேஜ் வச்சுக்கோங்க கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க உங்களுடைய கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பலவீனங்கள் வரும் போய் வேலையில் அந்த பொண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் என்ன ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க மேம் எல்லாரும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கிண்டல் பண்ணுறாங்க மேம் சிரிக்கிறாங்க மேம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருந்து வந்திருக்க உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்க மேம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் மா வாழ்க்கையில் கடைசியாக சிரிக்கிறதுன்னு ஒரு சிரிப்பு உண்டுடா அது வரைக்கும் அமைதியாருன்னு சொன்னேன் நான் உட்காந்து கால் நீட்டலாமா நின்றுட்டே கால் நீட்டிடாதே கண்ணா அப்படின்னு சொன்னேன் அமைதியாறு அமைதியாறு அமைதியாக இன்னும் இன்னும் முளைவிடாமல் மண்ணுக்குள்ளேயே ஒரு விதை உட்காந்துருக்கு அப்படின்னா தோத்து போச்சுன்னு இல்லை அடுத்த நாளே பெய்த மழையில் வெளியில் வரணும்னா அது காளானாக இருக்கும் ஆயிரம் வருஷம் நிற்க வேண்டிய ஆலமரம் கொஞ்சம் நிதானமாக தான் வரும் வெகு நிதானமாகும் நான் கிண்டல் பண்ணும் போதும் சொன்னேன் அமைதியாருடா அமைதியாரு அத்தனை பேருக்கும் நீ ப்ராஜெக்ட் ஹெட்டா மாற வரைக்கும் இரு அத்தனை பேருக்கும் வெகு நிதானமாக உன்னுடைய எங்க இருக்கும் அந்த இலக்கை மட்டும் அம்மா கவனத்தை சிதற விட்டுடாது ரொம்ப அழகாக வந்துச்சா ஃபோன் பண்ணு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு நான் சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீ யூ சிங்கிள் மேன் ஆர்மி அப்படின்னே அந்த குழந்தைகிட்ட சொன்னேன் ஒன் மேன் ஆர்மி நீ ஒரு பெரிய படம் வேண்டாம் நீ ஒருத்தி போனால் போதும் அந்த படம் என்ன சேதம் விளைவிக்குமோ அதை சேதம் விளைச்சிடலாம் நான் சாதாரணமான டீச்சர் இல்லைடா நல்ல டீச்சர் நல்ல குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நல்லா வருவேன்னு சொன்னேன் ரொம்ப அழகாக மேலே வந்துட்டா அவ்வளோவே தான் இப்போ அப்ராடில் உட்காந்துட்டு இங்கே வந்த போது இந்தியாவுக்கு வந்த போது என் ரூமில் வந்து உட்காந்து அவர் சொன்னான் மேம் ஸ்டில் ஐ ரிமெம்பர் ஃபஸ்ட்டு டே நீங்கள் சொன்னது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல நான் பயந்து பயந்து மேடைக்கு வந்தது செகண்ட் செமஸ்டர் தரளமா பேச ஆரம்பிச்சது தேர்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் ஃபிஃப்த் செமஸ்டர் நான் பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட்டிகிட்டு போய் நீங்க ஒவ்வொரு கிளாஸ்லையும் இந்த குழந்தை பேசுறது கேள்வி இந்த குழந்தை பேசுறது கேள்வி நீங்க சொன்னது அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் கண் வெடிச்சு கண்ணீர் வடிச்சு உட்காந்துருந்தது இப்போ யூஎஸ்ல ஒரு ஏசிய ரூம்ல உட்காந்து என்னுடைய ஃபாரின் கிளையண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ரொம்ப ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல நான் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு வெள்ளானப்பட்டிங்கிற அந்த குட்டி கிராமத்துல குடிசை வீட்டுல சாணி தட்டி வரட்டி போட்டுட்டு இருந்த பொண்ணா இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொன்ன போது நான் சொன்னேன் ஆமாம் அவ்வளவு பெரிய ஆலமரம் கூட கடுக விட சின்னதா இருக்கக்கூடிய அந்த சின்ன விதைக்குள்ளதான் தூங்கிட்டு இருக்கு தட்டி எழுப்ப ஒரு ஆளும் தகுதியான ஒரு தரையும் அதற்கான உரங்களும் சேரும் பொழுது மெல்ல மெல்ல அச்சமில்லாம இந்த விதை வளரும் அடிக்கிற காத்துக்கும் அடிக்கிற புயலுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி வறட்சியை தாண்டி வன்கொடுமைகள் அத்தனையும் தாண்டி ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நிக்கும் எல்லாரும் தனிமரம் தோப்பாகாத தனிமரம் தோப்பாகாதன்னு உங்ககிட்ட சொன்னாங்கன்னா என் பொண்ணுகிட்ட நான் சொன்ன அந்த விஷயத்தை சொல்லுங்க தனிமரம் பாக்கு மரமாவோ பனைமரமாவோ வாழ மரமாகவோ தென்னமரமாவோ இருந்தா தோப்பாகாது ஆனா அந்த தனிமரம் ஒரு ஆலமரமாக இருந்தது அப்படின்னா தோப்பு தான் அப்படின்னு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க கிடைச்ச நிமிடங்களை எப்படி பயன்படுத்துறது அசைன்மெண்ட் எப்படி ஒரிஜினலாக எழுதி கொடுக்கறது லைப்ரரிக்கு எத்தனை தடவை மீண்டும் மீண்டும் போறது ஆசிரியர்களை எவ்வளவு தடவை பயன்படுத்திக்கிறது இதை அத்தனையும் பண்ணி இந்த முன்னூத்தி இன்ட்டு மூணை முடிச்சிட்டு வெளியில வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்காக தான் இந்தியா காத்துட்டு இருக்கு உங்களைத்தான் பாரதியார் சொன்னது என்ன தெரியுமா இளைய பாரதத்தினாய் வா எதிரிலா வலத்தினாய் வா வா ஒன்ன மிஞ்சி இங்கே யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டது அவங்களால தான் ஒரு ஏபிஜே கலாம் அவர்கள் மேலே உங்களுக்கு மரியாதை உண்டு என்பது சத்தியமே ஆனால் மனதில் அதை உள்வாங்கி போங்க ராமேஸ்வரத்தில் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல தமிழ் வழி கல்வியில அத்தனை குழந்தைங்களுக்கு நடுவுல ஒரு நபராக உட்கார்ந்து இருந்த அந்த நபர் அன்னிக்கு எடுத்த முடிவுதான் பிறப்பினால ஏழ்மை இருக்கலாம் பிறப்பினால இயலாமை இருக்கலாம் பிறப்பினால வாழ்க்கையில வளம் இல்லாம போகலாம் பிறப்பினால இத்தனை குழந்தைகளுக்கு நடுவுல பிறந்த ஒரு குழந்தையாக போகலாம் ஆனாலும் இந்த பூமியை விட்டு நான் வெளியே போகும்பொழுது எத்தனையோ குழந்தைகளுடைய வாழ்க்கை செம்மையாயிருக்கும் அப்படின்னு அந்த ஒரு நபர் முடிவெடுத்ததுனால மட்டும்தான் கனவு காண்றதுனா என்னன்னு நமக்கு எல்லாம் புரிஞ்சது அது எப்படிப்பட்ட கனவு உறங்கும் போது வருவதல்ல கனவு உன்னை உறங்க விடாமல் வைத்திருப்பது கனவு அப்படிப்பட்ட கனவு உங்களால் காண முடியுமே ஆனால் இன்னி தேதிக்கு நான் வந்தது சத்தியமாக இருக்குமே ஆனால் இத்தனை நேரம் நான் பேசுனது உங்க காதுகளில் விழுந்திருக்கு அப்படிங்கிற என்னுடைய நம்பிக்கை உண்மையாக இருக்குமே ஆனால் பொள்ளாச்சியில இன்னும் பத்து வருடத்துல ஜாப் சீக்கர்ஸ் அப்படிங்கிறது இந்த கல்லூரியிலிருந்து இல்லாமல் ஜாப் ப்ரொவைடர்ஸ் வேலை தேடி அலைபவர்கள் இந்த கல்லூரியில் இருந்து வெளியே இதுவரை வந்ததில்லை ஊருக்கெல்லாம் வேலை கொடுக்கக்கூடிய நபர்களை நாங்கள் இங்கிருந்து உற்பத்தி செய்து அழைக்கிறோம் அப்படின்னு உங்க காலேஜ் பெருமையா சொல்லணும் அப்போ ஒரு தடவை என்னை கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடும்போது ரெண்டு அலுமினை உட்கார்றதுக்கு பதிலாக ஸ்டேஜில் இருக்கிற அத்தனை பேருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களில் பத்து பேர் இங்கே வருவீங்க அன்னைக்கு எனக்கு ஒரு அழைப்பிதழ் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக வருவேன் முன்னால் உட்காந்துருந்து கை தட்டுறது மட்டும் இல்லை போகும்போது உங்ககிட்ட மறக்காமல் ஒரு ஆட்டோகிராஃபும் வாங்கிக்கிறேன் நன்றி வணக்கம்